பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மனித உறவுகள், இந்த உலகத்திலே எந்த உறவினை எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு நிலையற்றதாக காணப்படுகிறது. நிலையற்றது என்றால் வந்து கடைசி வரைக்கும் அது வரக்கூடியதாக இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் அர்த்தம். பாருங்கள், எந்த உறவை நாம் எடுத்துக்கொண்டாலும், இந்த உலகத்தில் எப்படிப்பட்டதான மேன்மையான உறவினை எடுத்துக்கொண்டாலும் அது முடிவு பரியந்தமும் வருகிறதா என்று கேட்டால் இல்லை என்று தான் நாம் சொல்ல முடியும். பாருங்கள், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட முதலாவது பந்தம் அல்லது முதலாவது உறவு என்னவென்றால் நாம் எல்லாருக்கும் தெரிந்தது, கணவன் மனைவி. எங்கே ஏற்படுத்தப்பட்டது? ஏதேன் தோட்டத்திலே ஏற்படுத்தப்பட்டது. பாருங்கள், அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தமான உறவில் கூட இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி மாற்றிவிட்டோம் என்று சொன்னால், ஒரு நிர்பந்தமான அல்லது வந்து ஒரு திருமணம் நடப்பதற்கு முன்பதாக மேரேஜ் வாவ்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, வந்து உறுதிமொழி எடுத்து தான் அந்த பந்தத்துக்குள்ளே நாம் செல்லுகிறவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், அப்படிப்பட்டதான பரிசுத்தமான உறவுக்கே அப்படிப்பட்டதான ஒரு சடங்காச்சாரமோ அல்லது ஒரு நிர்பந்தமோ தேவைப்படுகிறதாக இருக்கிறது. அப்படி என்றால் அப்போது இந்த உலகத்தில் எந்த ஒரு உறவுமே பார்த்திங்கன்னா ஒரு நிலையற்ற தன்மை உடையதாய் இருக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார் நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 13:1 இரண்டாவது பகுதி, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எந்த ஒரு உறவும் முடிவு பரியந்தமும் வருகிறதில்லை, ஆனால் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது கொண்ட அந்த அன்பு, நம்மீது வைத்த அந்த உறவு எது வரைக்கும் வருகிறது என்று பார்த்தால் முடிவு பரியந்தமும் அது வருகிறது என்று நாம் வேதத்திலிருந்து, குறிப்பாக இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, எப்படிப்பட்ட உறவு என்று நாம் பார்த்தோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கும்போது இந்த உறவினை ஏற்படுத்தினார் என்று ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 5:6-10 நம்ம வாசித்தோம்னா, நாம் பலவீனராயிருக்கையில் இயேசு நமக்காக மரித்தார், நாம் சத்ருக்களாயிருக்கையிலும் இயேசு நமக்காக மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கும் போதே நம்மை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேசித்து நமக்காக மரித்தார் என்று பார்த்தோம். நாம் பலவீனராக இருக்கும் போதும் சத்ருக்களாக இருக்கும் போதும் நமக்காக அவர் மரித்தார். பாருங்க, இப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளாக அவரை நம்மளுடைய சொந்த இரட்சகராக நம்மளுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட நாம் அவருடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். இப்போ அப்போ அவருடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று பார்ப்போமே. அதைத்தான் நம்ம யோவான் புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம், தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு மாத்திரமே அது நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. இயேசு நம்மோடு முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது, இந்த உலகத்தில் எனக்கு எந்த ஒரு உறவுமே இல்லை அல்லது யாரும் என்னை விசாரிப்பவர் ஒருவரும் இல்லை என்று நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த செய்தியானது உங்கள் உள்ளத்தை தேற்றும்படியாக நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே முடிவு பரியந்தமும் அவர் கொண்ட உறவில் நிலைத்திருக்கிறவராக இருக்கிறார். அவர் மாத்திரமே நமக்கு முடிவு பரியந்தமும் தொடர்ந்து வருகிறவராக இருக்கிறார். அவருடைய பயணத்தில் முடிவில்லை. அவர் வந்து ஒரு இன்ஃபினிட்டி, எல்லைக்கு அப்பாற்பற்றவர். நாம் அவரோடு கூட பயணித்து கொண்டு இருக்கிறோம். அந்த பயணத்தின் போது அந்த சாலையானது ஒருபோதும் முடிவடைய போகிறதே இல்லை. இந்த உலகத்திலும் சரி, நித்திய காலமாகவும் சரி, நாம் அவரோடு கூட பயணித்து கொண்டிருக்கிறோம், பயணித்து கொள்ளப் போகிறோம், பயணித்து கொண்டே இருக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.